மிராக்கல்ஸ் டி நேயர்களுக்கு வணக்கம் எல்லா வெள்ளிக்கிழமையும் நாம மூவி ரிவ்யூ பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் எவர் கிரீன் மூவி அப்படின்னு சொல்லலாம் படத்தோட பேரு அன்பேவா இந்த தமிழ் படத்துல நிறைய சிறப்புகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த படத்துல ஹீரோ பேரு பாலு வசதியான ஒரு தொழிலதிபர் உழைப்போட அழுப்புல இருந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸா தன் அடையாளம் காட்டிக்காம இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிம்லாவில இருக்கிற தன்னோட மாளிகைக்கு வரா அங்க நடக்கிற நிகழ்வுகளை கலகலப்பா நகைச்சுவை கலந்து கொடுத்திருப்பாரு டிரெக்டர் ஏசி திருலோகச்சந்தர் பொதுவா எம்ஜிஆர் படம் அப்படின்னாலே சண்டை காட்சிகள் இருக்கும் இந்த படத்துல சண்டை காட்சிகள் பெரிய அளவுல இருக்காது பேருக்கு ஒரு சண்டை படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும் இந்த படத்துல சோக காட்சிகள் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரியான படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பலரும் பல தடவை பார்த்திருக்காங்க ஒரு தடவை மட்டும் பார்த்தவங்க ரொம்பவே கம்மி பார்க்காதவங்கன்னு அநேகமாக யாருமே இருக்க மாட்டாங்க அதனாலதான் இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் இப்போ படத்தோட கதையை கொஞ்சம் பாக்கலாம் சிம்லாவுக்கு வந்த பாலுவுக்கு அங்க அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு பாலுக்கே தங்க இடம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன இவனோட அந்த மாளிகைய வெளிநபர்களுக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க அடையாளம் தானும் பணம் கொடுத்து தங்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறதா சொன்னதுக்கு அப்புறம் தான் போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி தங்க இடம் கொடுப்பாங்க அங்க இருக்கிற கீதா அப்படிங்கிற பொண்ணுக்கும் பாலுவுக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான மோதல்கள் பாடல்கள் ஊடல்கள் அது தொடர்ந்து காதல் அப்படின்னு கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகும் மாளிகைய மேல் வாடகைக்கு விடக்கூடிய வேலையாட்களா நாகேஷும் மனோரமாவும் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆருக்கு ஜோடியா கீதா அப்படிங்கிற கேரக்டர்ல சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க படம் முழுக்க என்ஜாய் பண்ற மாதிரி காமெடியா இருக்கும் படத்துல பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் சரோஜா தேவி நாகேஷ் மனோரமா அசோகன் டிஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு பலர் இருக்கிறாங்க அசோகன் இதுல வில்லன் கிடையாது குணச்சித்திர வியரத்தில் தான் அவர் நடிச்சிருப்பாரு சில போனா படத்துல வில்லனே கிடையாது ஏவிஎம் நிறுவனம் தான் இந்த படத்தை அரிச்சது பெரிய ஹீரோவான எம்ஜிஆரை வச்சு ஏவிஎம் நிறுவனம் எடுத்த ஒரே படமும் இதுதான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டு கேட்கறதுக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதுன பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் கண்ணதாசன் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு கூட எழுதல எல்லா பாட்டும் கவிஞர் வாலி எழுதுனதுதான் புதிய வானம் புதிய பூமி உள்ளம் என்ற ஒரு கோவிலிலே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அப்படின்னு சில பாடல்களை சொல்லலாம் எம்ஜிஆர் அதாவது பாலு சிம்லா வந்தப்போ பாடுற பாட்டு புதிய வானம் புதிய பூமி அந்த பாட்டு சரணத்துல உதய சூரியன் பார்வையிலேன்னு வாலி எழுதுனத பார்த்த மெய்யப்பன் சென்சார்ல ஆட்சேபனை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு மாத்தி கொடுத்தாரு வாலி உள்ளம் என்ற ஒரு கோவில் அப்படின்னு தொடங்குற பாட்டுல ஒரு வரி வரும் ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லைன்னு ஆக்ஷன் ஹீரோ எம்ஜிஆர் ஹீரோவா நடிச்ச அதுவும் காதல் பாட்டுல இப்படி ஒரு வரியை எழுதினது கவிஞர் வாலியோட சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் படம் முழுக்க போர் அடிக்காம காட்சிகளை படத்துல சேர்த்தது ஒரு பிளஸ் நாகேஷ் மனோரமா காமெடி பத்தி சொல்லவே வேணாம் அப்படி சிரிக்க வைக்கும் பாட்டை எல்லாமே ஹிட் சாங்ஸ் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டுல வரக்கூடிய குதிரைகளோட காலடி சத்தம் மீசை முருகேசனோட பங்கு அதிகமா இருந்துச்சு சிரிச்ச முகமா இருக்கிற அந்த பெரியவர் திறமையை பத்தி நிறைய சொல்லணும் எல்லாமே சேர்த்து அன்பேவா படத்தை சபாஷ் அப்படின்னு சொல்ல வைக்கும் அடுத்து என்ன படம் பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த மூவி இவ்வியூவில வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்